அரிசி கொம்பன் யானை குற்றியாறு அணைப்பகுதியில் முகாமிட்டிருப்பதாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் மூணாறு, தமிழ்நாட்டின் மேகமலை, கம்பம் பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த அரிசி கொம்பன் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட முத்துக்குளிவயல் பகுதியில் விடப்பட்ட யானை மேலக்கோதையாறு நீர்மின் நிலைய பகுதியில் சுற்றித் திரிந்தது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்துள்ள யானை உடல் நலத்துடன் உள்ளதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் நடைபெற்ற பாஜகவின் 9 ஆண்டுகால சாதனை விளக்கு பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பங்கேற்று பேசினார். கூட்டத்திற்காக போடப்பட்டிருந்த இருக்கைகள் 100 கணக்கில் காலியாகவே இருந்தன. இருக்கைகளை நிரப்ப வேறு வழியின்றி சரக்கு வாகனங்களில் கிராமங்களிலிருந்து ஆட்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். எனினும் இருக்கைகள் காலியாகவே இருந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் மூட்டை மூட்டையாக பீடி இலைகள் கரை ஒதுங்கி உள்ளதாக அப்பகுதிக்கு சென்ற மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த மரைன் போலீசார் கரை ஒதுங்கி கிடந்த சுமார் 1 டன் எடையுள்ள பீடி இலைகளை கைப்பற்றினர். பீடி இலைகளை கடத்தல்காரர்கள் இலங்கைக்கு கடத்தி செல்லும் போது கடலோர காவல்படை அல்லது போலீசாரை கண்டதும் கடலில் தூக்கி வீசினார்களா என்பது உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இயக்குனர் ஹலிதா ஷமீம் இயக்கி வரக்கூடிய மின்மினி படத்தின் மூலம் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானின் மகள் கதீஜா ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். சில்லுக்கருப்பட்டி, ஏலே உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் ஹலிதா ஷமீம். இவரது மின்மினி திரைப்படத்தின் மூலம் ஏஆர் ரஹ்மானின் மகள் கதீஜா ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் 2 படத்தில் இடம்பெற்ற சின்னஞ்சிறு நிலவே பாடலை கதீஜா பாடியுள்ளார். சமீபத்தில் பாடகர் திருக்குறள் அறிவு மற்றும் கதீஜா ரஹ்மான் இணைந்து சகவாசி என்ற தனி பாடலை பாடியது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி கிராமத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 500,000 ரூபாய் செலவில் போடப்பட்ட மயான பாதைக்கு செல்லக்கூடிய தார் சாலை கற்கள் பெயர்ந்து நடக்க முடியாத வகையில் உள்ளது. அதேபோல 400,000 ரூபாய் செலவில் கிராமத்தில் கட்டப்பட்ட குளிகள் தொட்டி, 1,350,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம், 1,96,000 ரூபாய் செலவில் மராமத்து செய்யப்பட்ட நூலக கட்டடம் ஆகியவை திறப்பு விழா காணாமல் கிராம மக்களுக்கு பயன்படாத வகையில் உள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இவற்றை பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவதில் எந்த காலதாமதமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, டிசம்பர் மாதம் முடிந்த 7ஆம் பருவ தேர்வுகளுக்கான முடிவுகள் மார்ச்சில் வெளியானதாக கூறியுள்ளார். மறு மதிப்பீடு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியிடப்பட இருப்பதால் அதைத் தொடர்ந்தே மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி செல்லும் மாணவர்கள் கல்லூரி முதல்வர் கடிதத்துடன் விண்ணப்பித்தால் 2 நாட்களில் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறையில் தரமற்ற மணிலா விதைகள் வழங்கப்படுவதை கண்டித்து திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரிவாள், மண்வெட்டி, கடப்பாறை ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து நூதன முறையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணிலா உற்பத்தியில் இந்திய அளவில் 3வது இடத்தில் உள்ள திருவண்ணாமலையில் மணிலா உற்பத்தியை பெருக்கும் வகையில் வேளாண் உதவி அலுவலர் அலுவலகம் மூலம் சுமார் 1000 விவசாயிகளுக்கு 20 கிலோ மணிலா விதை மூட்டை வழங்கப்பட்டதாகவும், அதில் 6 கிலோ அளவிற்கு பிஞ்சு, சொத்தை, கற்கள் என தரமற்று உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். 25,000 டன் மணிலா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிற மாவட்டத்தில் சிப்பம் கட்டுவதற்காக 3 கோடியில் வல்லுவகையில் மதிப்பு கூட்டல் ஆலை செய்திருக்காங்க. இந்த நிலையில இந்த ஆண்டு உற்பத்தி திறன் பெருக்குவதற்காக கதிரி 18-12 ஒரு மணிலாளகம் ஆந்திராவிலிருந்து கொள்முதல் பண்ணாங்க. தரமற்று உள்ளது உற்பத்தி திறன். இங்க டிஎம்இ திண்டிவனம் நாட்டுராக வந்து பார்த்தா ஏறக்குறைய 2,000 கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும். 3,700 கிலோ உற்பத்தி திறன் கிடைப்பதற்காக ஆந்திராவில் எந்த கம்பெனியே தெரியாத கொள்முதல் பண்ணாங்க. இந்த மணிலா விதை தரமற்று உள்ளது. மொழ்த்து போசி கல்லுக்குது, மண்ணுக்குது, குச்சிக்குது. இது சீட் ப்ராசஸ் யூனிட்டுக்கே போல விதை சுத்திகரிப்பு நிலையம் போகாமலேயே அதிகாரி பார்வைக்கு படாமலே எங்கிருந்து வாரியாந்து மொத்தம் கூட்டுவிட்டாங்க.
கடலூர் மாவட்டத்தில் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று தொழிலாளர் நல அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். உத்தரவு பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் தமிழில் பெயர் பலகை வைக்காத மற்றும் தமிழ் எழுத்தை சிறிய அளவில் வைத்துள்ள 42 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பெயருக்கு கீழே ஆங்கிலமும் அதற்கு அடுத்தபடியாக பிற மொழிகளையும் வைக்கலாம் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு செயல்படுத்தப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற 28வது ஆண்டு விழாவில் விளையாட்டுப் போட்டி உட்பட பல்வேறு பிரிவுகளில் அசத்திய மாணவர்களுக்கு 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் மற்றும் 6 பேருக்கு தலா 10 கிராம் தங்க காசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. RMK பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியில் பங்கேற்ற சந்துரு, தர்ஷன் உள்ளிட்ட பலருக்கும் சுகி சிவம் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சென்ட்ரல் துர்க் மாவட்டத்தில் உள்ள மைத்ரி பார்க் உயிரியல் பூங்காவில் 1.5 மாதங்களே ஆன 3 வெள்ளை புலிக்குட்டிகள் மக்கள் பார்வைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. புலிக்குட்டிகள் 4 மாதங்களை எட்டும் வரை தாய் புலியுடனேயே இருக்கும் என்று உயிரியல் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள புலிகளின் சென்சஸில் கடந்த 4 ஆண்டுகளில் புலிகளின் எண்ணிக்கை 200 அதிகரித்து 3167 உள்ளதாக தெரியவந்துள்ளது. நடிகர் சூர்யா மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட ஹிந்தி படம் ஒன்றில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ரங் தே பசந்தி படத்தை இயக்கிய பாலிவுட் இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மிக்ரா இயக்கத்தில் அவரது கனவு திட்டமான கர்ணன் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி 2 பாகங்கள் கொண்ட படமாக இது உருவாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சூர்யா தற்போது இயக்குனர் சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து வருகிறார். 3D தொழில்நுட்பத்தில் தயாராகி வரக்கூடிய இப்படம் 10 மொழிகளில் வெளியாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.